ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹாரா ஆட்டோ. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தீபாவளி ஸ்பெஷலாக லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து நார்மல் லட்டு, நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச லட்டு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கடலை மாவு, அதை எடுத்துட்டு கொஞ்சம் கலர் பொடி வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைனா சேர்த்த வேணாம், அது ஆப்ஷன்லாம். அப்படி சேர்த்துலினாலும் ப்ராப்ளம் இல்லை. சேர்த்துட்டு நல்லா கலரை விட்டுக்கணும். கலரை விட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கரை பாகு காய்ச்சணும். ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணிங்கிற அளவுக்கு ஊற்றி நீங்கள் சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம எடுக்கிற கடலை மாவு பொறுத்து அந்த சர்க்கரை அளவு தேவைப்படும். நம்ம அதிகமாக கடலை மாவு எடுத்து நிறையா லட்டு விட்ட போகிறோம்னா நிறைய தேவைப்படும், கம்மியானால் கம்மியாக தேவைப்படும். உங்களுக்கு ஒரு லெவல் வச்சுக்கோங்க. ஒரு 20 லட்டு அளவுக்கு, அதாவது ஒரு கால் கிலோக்கு கடலை மாவுனா ஒரு கப்பு போதும், அதாவது ஒரு 150 கிராம் சர்க்கரை போதும். இதுவே வந்து ஒரு அரை கிலோ கடலை மாவுனா ஒரு கால் கிலோவுக்கு மேலே சர்க்கரை தேவைப்படும். இப்போ வந்து சர்க்கரை பாகு காய்ச்சியாச்சு. சர்க்கரை பாகு பதம் வந்து இப்படி இருக்கணும், கையில் ஒன்றோடு ஒன்று ஊற்றணும், அவ்வளோதான் பதம். இப்போ வந்து நம்ம வந்து மாவு வந்து நல்லா கலக்கி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு, அதாவது பூந்தி செஞ்சு தான் லட்டு செய்ய போகிறோம். பூந்தி செய்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது வந்து பூந்தி செய்கிறதுக்கான இது கரண்டி. இந்த கரண்டியில் வந்து நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவு வந்து ஊற்றி பார்க்கணும். ஊற்றி பார்த்தா இந்த மாதிரி வருது. அப்போ இது வந்து இந்த லெவல், இந்த கனெக்ஷனத்தில் இருக்கக்கூடாது, இதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஊற்றி பார்க்குறது வேணும் தான் உங்களுக்கு இப்படி காமிச்சேன். மறுபடியும் இப்போ வந்து நான் கொஞ்சம் இன்னி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கியிருக்கேன். இப்போ ஊற்றி பார்க்கலாம். இந்த லெவலில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பூந்தி நல்லா வரும், அதாவது முறு முறுன்னு வராது, சாஃப்டாக வரும், உங்களுக்கு ஈஸியாக செய்ய முடியும். இப்போ வந்து நான் எண்ணெய் வச்சிருச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து எண்ணெய் வந்து ஸ்பீடாக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் சிம்மில் பண்ணிடுங்க, ஏன்னா கொஞ்சம் வேகவும் செய்யணும். அதனால் இப்படி பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். இந்த பூந்தியை பொறுத்தளவுக்கு நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, முறுமுறுன்னு ஆயிடக்கூடாது. முறுமுறுன்னு ஆயிடுச்சுன்னா அது கார பூந்தி டேஸ்ட்டுக்கு ஆயிரும், ஆனால் முறுமுறுன்னு ஆகக்கூடாது. நீங்கள் வந்து இப்படி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த லெவலுக்கு தான் ஆகணும், கலர்லாம் மாறல, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. நான் வந்து அந்த பூந்தி போடும்போது தான் சவர் ஸ்பீடாக வச்சுருந்தேன், அப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து லட்டு விட்டுருக்கான பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பாகும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து தாளிப்பு, அதாவது பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை இதெல்லாம் தாளித்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு முந்திரி தாளித்து வச்சுக்கிறோம். அடுத்தது திராட்சை. எல்லாமே நம்ம எந்த அளவு லட்டு விட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு தளைச்சா போதும். அடுத்தது நான் வந்து கியா கிராம்பு எடுத்திருக்கேன். இது நல்லா சூப்பராக இருக்குது, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கிராம்பையும் போட்டுக்கோம். கிராம்பு வந்து ஒரு 4-5 போட்டால் போதும் லட்டுக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு, இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு, அதாவது ஃபுல்லாக ஆறக்கூடாது, ஒரு மீடியமாக ஆறினதுக்கப்புறம் வேறு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சர்க்கரை பாகுவை ஊற்றி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு காய்ச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா திடீர்னு அதிகமாக ஆச்சுன்னா ரொம்ப தண்ணி மாதிரி சர்க்கரை பாகு ஆயிடும். அதனால் கரெக்டான அளவு போட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிற கிராம்பையும் போட்டுக்கலாம். அப்புறம் முந்திரி தாட்சியை போட்டுக்கலாம். இல்லை நெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, தாளிச்சும் போதே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டேன். ஸோ அதனால் வந்து அந்த நெய் நான் போடல. நெய் போட்டு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து நல்லா கொஞ்சம் மசித்து விட்டுக்கலாம், ஏன்னா உருண்டு பிடிக்கிற அளவுக்கு மசித்து விட்டுக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நமக்கு எல்லாத்துக்குமே இந்த எல்லோ லட்டு ரொம்ப பிடிக்கும். இப்போ உருண்டை உருட்டிக்கலாம். உருண்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் ஆறுனதுக்கப்புறம் உருண்டை ஊட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உருண்டை கரெக்டாக வரும். பாருங்கள் உருண்டை நல்லா கரெக்டாக வருது. எண்ணெய் சாஃப்டாக இருக்க, நெய் கொஞ்சம் கையில் தடவிருக்கேன். எண்ணெய் ஸ்மெல் இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். இந்த லட்டு தீபாவளிக்கு கண்டிப்பாக செய்வோம். அதை வந்து பல பேர் வந்து கடையில் வாங்குவீங்க. கடையில் வாங்காமல் ஈஸியாக கடலை மாவு வச்சு வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறதா சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இதை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் லட்டு வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்படி இருக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய், டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.